World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பரமத்தி திருமதி எஸ்பி பத்மபிரியா அவர்களை துல்லிய பலன் கோர உதவும் ஜோதிட விதிகள் என்ற தலைப்பின் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் காலை வணக்கம். 14வது ஆண்டு துவக்க விழாங்கிறது இனிதே ஆரம்பித்தாயிற்று. உங்களுடைய எல்லாத்தினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய எல்லாத்தினுடைய வரவும் இந்த சங்கத்துக்கு நிரந்தரமாக நிலையாக இருக்கணும். என்ன தலைப்பு கொடுத்துருந்தீங்க? துல்லிய பலன் கூற உதவும் ஜோதிட சூட்சமங்கள் விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைப்புங்க. ஒரு குழந்தை பிறந்த குறிப்பு கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டிலிருந்தே பார்க்கலாம். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதனுடைய குறிப்பு கையில் கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பிறந்த குழந்தைக்கு எப்படி ஜாதகம் சொல்லணும்? முதல்ல அந்த குழந்தை பிறந்த நேரம் குழந்தைக்கு நல்லா இருக்குதா, அடுத்தது அவங்க பெற்றவங்களுக்கு நல்லா இருக்குதா, பாட்டன் பாட்டி மாமா மச்சனனுக்கு நல்லா இருக்குதா, அப்போது அந்த ஜாதகம் விருச்சக ராசி இல்லை விருச்சக லக்னத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கக்கூடாது. நட்சத்திராதிபதி நீசம் பெற்று அந்த குழந்தைக்கு திசை நடக்கக்கூடாது. இப்போ ஒரு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கு, புதன் நீசத்தில் இருக்கிறாரு, அந்த புதன் நீச திசையே அந்த குழந்தைக்கு முதல் திசையாக வரக்கூடாது. அப்படி வந்திருந்தது அப்படின்னு சொன்னோம்னா 12 நாளில் 12 வருஷ காலத்துக்கு குருவனுடைய ஒரு சுத்து 12. இப்போ 12 வருஷ காலத்துக்கும் அந்த குழந்தைக்கு பாலாரிஷ்ட தோஷமாக நம்ம எடுத்துக்கணும். சரிங்க, குழந்தைக்கு நல்ல நேரத்தில் தான் குழந்தை பிறந்திருக்கு, லக்னாதிபதி பலமாக இருக்கிறாரு, ராசி அதிபதி பலமாக இருக்கிறாரு, பலமான திசை வந்துட்டு திசையை நடத்துது. சரி, அப்பாவுக்கு 9வது பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி. 9வது பாவாதிபதி எங்கே போய் நிற்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதிக்கு முன்னும் பின்னும் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்து, பாவகர்த்தாரி தோஷமாக இல்லாமல் இருந்து முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை பிறந்த நேரம் தந்தையாருக்கு எந்தடம் நிகழ்ந்தாலும் நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரியே தாயாருக்கும், இப்போ தாயாருக்குரிய பாவாதிபதி 4வது அதிபதி, 4வது அதிபதி எங்கே போய் அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் இருக்கணும். புதனுக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் இருக்கணும். தனக்கு இளைய சகோதரமா அந்த சகோதர ஸ்தானத்துக்கு முன்னும் பின்னும் நல்ல கிரகங்கள் இருக்கணும். இப்படி இருந்தால் இந்த குழந்தை எல்லா பலத்தோடவும் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து காக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கிற மாதிரியாக எடுத்துக்கலாம். ஒருவேளை குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நேரத்தினுடைய அமைப்பு படி சனி சூரியன் நினைவில் இருக்குது, 9வது அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, 9வது அதிபதி நின்ற இடத்திற்கு 5-9வது அதிபதி பலம் பெற்றாலோ, 5-9வது அதிபதி அந்த 9வது பாவாதி 9வது அதிபதி நிற்கக்கூடிய இடத்தை பார்த்தாலோ அப்பாவுக்கு நல்ல பலம், அந்த குழந்தைய பிரித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பலங்கள்லாம் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைய நம்ம தத்து கொடுத்து வாங்கணும். எந்த குழந்தைய தத்து கொடுத்து வாங்கணும்? பெருசான பிற்பாடெல்லாம் தத்து கொடுக்கக்கூடாது. பாலவம் 12, குருவனுடைய அந்த முதல் சுற்று 12 வருஷத்துக்கு அப்படிங்கையில் அந்த ஜாதகம் அந்த தாய் தந்தை ஜாதகமாகவே முழுசும் பேசும். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய இஷ்டப்படி அந்த ஜாதகம் வந்துட்டு நிகரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி. அந்த குழந்தை பிறந்திருக்கு, சரி இதுக்குரிய பலன் சொல்லிட்டோம். அடுத்தது கல்வி, இந்த குழந்தை நல்லா பேசுமா நல்லா படிக்குமா அப்படின்னம்னா 2, 4, 5 சேர்த்திக்கணும், அதான் மனப்பாட சக்தி. 9வது பாகத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். இல்லை 9வது பாகவத்தை சனி ராகு கேது சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது எவ்வளவு படித்தாலும் பல டிகிரி படிச்சிருந்தா கூட அந்த கல்வியால் வந்துட்டு அந்த குழந்தைக்கு யோகம் இல்லாமல் போயிடும். அப்போ நல்ல கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைக்குரிய கல்வி தகுதிக்கு தகுந்த பலம் அப்படிங்கிறது அதுக்கு வாழ்க்கையில் உண்டாகும். சரி, ஒரு குழந்தைக்கு நோய் நொடி இல்லை பெரியவங்களுக்கே ஒரு நோய் நொடி வருது. இப்போ நோய் நொடி தீராத நோய்ங்கிறது இப்போல்லாம் கேன்சர் தான், மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ப்ரெஷர் சுகர்லாம் இல்லாதவங்களே இல்லை. இப்போ கேன்சர் அப்படின்னா
நில ராசியில் ராகு கேது நின்றால். நில ராசி எது எதுங்க? ரிஷபம், கன்னி, மகரத்தில் ராகு கேது நின்றால் அவங்களுக்கு வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பூண்டு இந்த மாதிரியாக நல்ல உணவு வகைகளை சாப்பிடணும். குடலுக்கு ஆகாத அஜீர்ண கோளாறு தரக்கூடிய எந்த உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. ஆறில் சனி நின்று குரு ராகு கேது புதன் நட்சத்திரம் ஏறி ஆறாம் ஆறில் நிற்கக்கூடிய சனி பகவான பார்க்கலேனா உடம்புக்குள்ளே கட்டி உண்டாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையினுடைய படிப்புக்கு பார்த்துட்டோம். திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே வருவோம். ஒன்றுலேருந்து 2, 3, 4, 5, 7, 9, 11 இது சம்மந்தப்பட்ட திசை எது நடந்தாலுமே கல்யாணம் பண்ணலாம். குருபார்த்தால் தான் கல்யாணம். 2, 7 சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் திருமண யோகம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது சம்மந்தப்பட்ட எந்த திசை புத்தி நடந்தாலும் கல்யாணம் பண்ணலாம். சுக்கிரன் செவ்வாய், ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு செவ்வாய் 6, 8 இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே சுக்கிரனுக்கு செவ்வாய் 6, 8 இருக்கக்கூடாது. 6, 8 இல்லாமல் 12 கூட இருக்கலாம். ஏன்னா 12, 1 அப்படிங்கிறதுல அது வந்து டச் ஆகிக்கும். சுக்கிரன் வக்கரம் அடையக்கூடாது, செவ்வாய் வக்கரம் அடையக்கூடாது. 7 அதிபதி நின்ற இடத்திற்கு 5, 9 நல்ல கிரகங்கள் அமர்ந்திருந்ததுனாலே இல்வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே இருக்கும். 1, 2, 7, 8 கிரகங்கள் பலம் பெறலாம், தப்பு கிடையாது. சனி ராகு கேது செவ்வாய் கேது குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடாது. நம்ம ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத மட்டும் தோஷம்னு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒருத்தருடைய ஜென்ம லக்னம், லக்னம் நின்ற நட்சத்திரம் ராகு கேதுனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கு ராகு கேது இருக்கிறதா தான் அர்த்தம். இப்போ லக்னம் வந்து சுவாதியில் நிற்கிதுங்க, ராகு கேது உள்ள ஜாதகத்தோடு அந்த ஜாதகத்தை இணைக்கலாங்க. ராகு கேது இல்லைன்னு நம்ம நினைக்க வேண்டாங்க, சரிங்களா? அப்படி அந்த திருமணத்துக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஒரு ஜாதகம் தனயோகம் பெருகணும். செல்வ வளத்தில் இந்த ஜாதகத்தை பார்த்ததே துல்லியமானா ரொம்ப நிறைய கணக்கெல்லாம் போடக்கூடாது. பார்த்ததே பலன் சொல்லணும், இந்த ஜாதகம் குட்டு அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு என்னப்பா தனயோகம் எப்படி இருக்கணும்? தனபாவாதிபதி தனம், அதாவது 2, 10, 11 ஒருவருக்குள் ஒருவர் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு நிரந்தரமான தொழில் யோகம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி பார்த்தோம்னாலும் எந்த திருமணம்னாலும் பூர்வீகத்திலிருந்து ஒரு பக்கம் வருமானம் வரும், அப்பா ஒரு பக்கம் வருமானம் சம்பாரித்து கொடுப்பார், தான் செய்யக்கூடிய வேலையிலிருந்து வருமானம் வரும். அப்போ வருமானம்ங்கிறது எப்பவுமே நிரந்தரமாக ஒருத்தருக்கு இருக்கணும்னா 2, 10, 11 பரிவர்த்தனையில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகமாக இருந்ததுன்னா தாராளமாக சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு தொழில் தொடங்குறோம்னா கூட ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்கள துவங்கி கொடுக்க சொன்னோம்னாலும் நம்மளுக்கு வந்து அவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா எப்பவுமே நல்ல திசையே ஓடிட்டுருக்காது. ஆனால் ஜனன ஜாதகம்ங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போ அந்த ஜனன ஜாதகத்தில் தனஸ்தானம், ஜீவஸ்தானம், லாபஸ்தானம் பலம் பெற்றிருந்ததுன்னா இல்லை இந்த பாகவ அதிபதிகள் நின்ற இடத்திற்கு 9, 5 கிரகம் பலம் பெற்றிருந்ததுன்னா கட்டாயமாக அவங்களுக்கு நிரந்தரமான தொழில் யோகம், தன யோகம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும். 2, 7, 11, 9 பாவாதிகள் பலம் பெற்றிருந்தால் கூட்டுத் தொழில் பண்ணலாங்க. கூட்டுத் தொழில் யார் பண்ணலாம்? 2, 7, 11, 9 ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகம் பலம் பெற்றிருந்ததுன்னா அவங்களுக்கு கூட்டு தொழில் ஒத்து வரும். மற்ற கிரகங்களுடைய பலம் பலவீனம்ங்கிறது நம்மளுக்கு பெருசாக தேவைப்படாது. பண தம்பிங்க ரெண்டு பேர்னா ரெண்டு பேருமே காலம் முழுசுமே பார்ட்னராக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 11, 11, 7, 2, 9 இதெல்லாம் சம்மந்தப்பட்டு வரும். 5 பாவாதிபதியும் சேர்ந்து 5 அதிபதி ஒரு வேளை லக்னத்துக்கு 2 நின்றுட்டாருன்னா பாட்டனாருடைய ஒரு ஜுவல்லரி சாப்பையோ துணி கடையவோ அழகாக நிரந்தரமாக அவங்க வந்துட்டு எடுத்து இன்னும் பிரம்மாண்ட யோகம் பண்ணுவாங்க. சரி, வெளியூரில் போய் ஒரு குழந்தை படிக்கணும், அதனுடைய கிரக நிலை எப்படி இருக்கணும்னா 5, 9 சாராதிபதி 5, 9 இடத்தினுடைய அந்த கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிதோ அந்த சாராதிபதி சரராசியில் போய் அமர்ந்திருந்தால் ஆற்ற தாண்டியோ கடல் தாண்டியோ இந்த குழந்தையை வந்துட்டு அனுப்பலாம். தாராளமாக இந்த புள்ள நல்ல முறையாக படிச்சுட்டு வரும். அரசு உத்தியோகம்,
அரசு உத்தியோகம்னா செவ்வாய் சூரியன் குரு, சேனாதிபதி செவ்வாய், அரசன் சூரியன். அந்த இடத்துல வந்துட்டு அவைக்கள அவர் பேர் என்ன குரு, அவர் என்னன்னு சொல்லுவாங்க? அவையில் இருப்பார் அந்த குரு, அவர் சொன்ன எல்லாம் கேட்கணுமே. அமைச்சர் இல்லை, ராஜகுரு. கரெக்டு, ராஜகுரு, அரசர், அமைச்சர். ஆச்சா, அமைச்சர் இல்லை, சேனாதிபதி. அப்போ சேனாதிபதி செவ்வாய், அரசனான சூரியன், அப்போ அந்த குரு ராஜகுரு, இவங்க மூணு பேரும் ஆட்சி பலத்தோட நின்னோ, ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனையில் இருந்தோ, ஒன்று ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்றாவது பாவங்களில் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கொஞ்சம் குயிக்காக கிடைக்கும். இப்போ பிள்ளைங்களாம் அப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருமா? கிடைக்காது. சூரியன் குரு செவ்வாய் வலு பெற்றிருந்தா தான் கவர்மெண்ட் ஜாபு. உத்தியோகம் எப்படிங்க கிடைக்கும்? இவங்க வந்து உத்தியோகத்தில் இருப்பாங்களா? நிரந்தரமான உத்தியோகம் உண்டா? அப்போ ஆறாம் அதிபதி நின்ற, ஆறாம் அதிபதி எந்த வீட்டில் போய் நிற்கிறாரோ அந்த வீட்டுக்கு அஞ்சு ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் நிரந்தரமான உத்தியோக யோகம் பெற்றவர். அவங்களுக்கு தொழிலில் பெரிய பிரச்சனையெல்லாம் வராது. ஒருவேளை ஆறாம் அதிபதி நின்ற வீட்டுக்கு முன்னும் பின்னும் பாவகிரகங்கள் இருக்கு, மூணு மாதம் கூட ஒரு தொழிலில் உருப்படியாக இருக்க முடியாது. அது பார்த்தாதுன்னு பத்து பதினொன்றாம் அதிபதி இதே மாதிரியே சிக்கலில் மாட்டிக்கிச்சின்னு வைங்களேன். காலம் முழுசாக எல்லா அறிவும் இருக்கும், அறிவு, திறமை, மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய பேச்சாற்றல், எல்லா திறமையுமே இருக்கும். ஆனால் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியாக இருக்கும், வாழ்ந்த வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அப்போ உத்தியோகத்தில் இருக்கணும்னா அதுக்கு ஒரு கணக்கு. பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி பலம் பெற்று இவங்க ரெண்டு பேரும் அமர்ந்த வீட்டுக்கு முன்னும் பின்னும் எந்த எதிர்ப்பு கிரகங்களும் இல்லாமல் இருந்து இந்த கிரகத்தை பார்க்கக்கூடிய கிரகம் பலமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமாக சொந்த ஜீவனமும் ஒரு பக்கம் ஓடும். அப்படி நம்ம பார்ட் டைமாக ஏதாவது வேலை பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறோம். ஹாஸ்டல் படிப்பு யாருக்கு? இந்த ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய நம்ம கூட வச்சிருக்கிறதா அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே சொல்லியிருக்கிறேன். சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்று, ஒரு ஜாதகத்தில் சூரியன் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கு, சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்கு, சூரியன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கு, ஒன்பதாம் அதிபதி கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான், ராகு பகவான். ராகு மீனத்தில் இருக்கிறாரு, சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாரு. இப்போ பூரட்டாதியில் போய் ஒன்பதாம் அதிபதி நின்றுட்டாருன்னா வைங்களேன், அப்போ முன்னும் பின்னும் என்ன ஆயிடுச்சுங்க? ஒன்பதாம் அதிபதி போய் மாட்டிக்கிட்டார், லாக் ஆகிட்டார். அப்போ இந்த மாதிரி நேரத்தில் குழந்த பிறகுது, இது ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட பார்க்க வருது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த குழந்தைய வந்துட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஹாஸ்டலில் வைக்கலாம், வெளியிலேருந்து படிக்க வைக்கலாம், அப்போ தான் தொழில் வந்துட்டு அப்பாவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி கிரக பலம் இருக்கிற குழந்தைங்க ஹாஸ்டல் கல்வி அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சேர்த்து விடலாம். அதுவும் ஸ்திர ராசியாக இருந்ததுன்னா ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. இந்த உபயராசிகளில் பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைங்களும் ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க. இந்த சரராசியில் இருக்கிற பிள்ளைங்க தான் ஓரியாண்டுக்கிட்டு போவாங்க, போன வேகத்தில் மடி வந்துடுவாங்க, மடி போவாங்க. இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகளை அந்த பிள்ளைங்களுக்கு குடிக்கும். சரி, இப்போ வந்துட்டு டென்த்து எக்ஸாமு, டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் வந்துருச்சு. அதிக மதிப்பெண் எந்த குழந்தை பெறும்? மூணு ஒன்பதாம் அதிபதி திரிகோணத்தில் நின்றிருந்தால் அந்த குழந்தை நான் நினைச்ச மதிப்பெண் எடுத்துட்டேன், தான் நினைத்த மதிப்பெண் எடுக்கும். மூணு ஒன்பதாம் அதிபதி திரிகோணத்தில் நின்றிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தை நல்ல மதிப்பெண் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் மாரகம் ஒரு கஷ்டம் வருது. எப்போ வரும்னா ஆறு எட்டாம், ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசைங்கிறது அப்புறம் ஆறு எட்டு அதிபதிகள், அதாவது எட்டாவது இடத்து நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் ஒரு ரெண்டில் நின்று திசை ஓடிச்சுனா கூட மாரகம் உண்டாகும். ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் திசையை நடத்தி
அதில் நம்மளுடைய மாரகாதிபதியினுடைய புத்தியோ, முடக்கு நட்சத்திரத்தினுடைய புத்தியோ, வைனாசிக நட்சத்திரத்தினுடைய புத்தியோ, அவயோகியினுடைய புத்தியோ வரும்போது ஜாதகம் அப்போ நல்லா இருக்குதேப்பானுவாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதில் வந்துட்டு ராகு சனி சம்மந்தப்பட்டு வந்ததுன்னா இழுத்துட்டு அந்த கை கால் முறிகிறது, சூரியனோடு சம்மந்தப்பட்டு வந்தது அப்படின்னு சொன்னோம்னா தலை நெஞ்சு அடிபடுறது, இந்த ஒவ்வொரு காரகத்துகத்துக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். மாரகம் அப்படிங்கிறது இப்படி தாங்க. அப்புறம் லக்னம், பிறந்த குழந்தைக்கு லக்னத்தில் மாந்தி அமர்ந்து லக்ன நட்சத்திரம், லக்னம் என்ன நட்சத்திரம் பெற்றிருக்கோ அந்த கிரகம் வீக்காகி திசையை ஓட்டக்கூடிய கிரகம் என்னவோ அது நின்ற நட்சத்திரம் வீக்காகி இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு 5 வருஷத்தை வரையிலும்னாலும் ஜாதகமெல்லாம் எழுத வேண்டாம்னு சொல்லிடுங்க. குலதெய்வத்துக்கு தத்து கொடுத்து வாங்கிக்க சொல்லிடுங்க. மற்றபடி எல்லாம் எப்படினாலும் இன்றைக்கி வைத்தியங்கள் உண்டு, இன்க்பேட்டர் இருக்குது, எப்படினாலும் குழந்தைய சேவ் பண்ணி காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளாம் 5 வயசுக்கு மேலே இது வலிக்குதுன்னு சொல்ல முடியும். 5 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இன்னது வழின்னு அதனால் சொல்ல முடியாது. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது நம்ம தான் முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்லணும். இது வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்ததே பலன் சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான ஈஸியான மெத்தடுங்க. இதை வந்து நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். ரொம்ப நன்றிங்க. சிவாய நம. என் பேர் எஸ்பி பத்மப்ரியா, நான் பரமத்தி வேலூர்லேருந்து வரேன். என்னோடய ஃபோன் நம்பர் 9442835113. சரிங்களா? திருமதி பத்மபிரியா மேடம், மிக அருமையாக எளிமையாக ஜாதகத்தை பார்த்தவொடனே ஜோதிடம் சொல்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அருமையாக இருந்தது. இன்னும் சிறிது நேரம் பேசியிருக்கலாம். மிக்க நன்றிங்க அவருக்கு. நமது சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர் பத்மபிரியா மேடம் அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிடர்கள் நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட கலையரசி என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. அவருக்கு காலப்பிரகாசிகை என்ற நூல் வழங்கப்படுகிறது. பத்மபிரியா மேடம் அவர்களுக்கு ஸ்ரீனிவாசா பஞ்சாங்கம்.